ஹாய், ஹலோ எவ்ரிவன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய லெவலில் முதலிடம் பிடித்த கில்லி திரைப்படம். 16 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரசிகர்கள் வந்து கில்லி படத்தை வந்து தற்போது வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் வந்து சன் டிவியில் வந்து ஒளிபரப்பான கில்லி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு வந்து ட்விட்டரில் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தரணி அவர்கள் இயக்கத்தில் விஜய், திர்சா, பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான 2004 இந்த திரைப்படம் வெளியானுச்சு. இந்த திரைப்படத்தை வந்து விஜய்க்கு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டான படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய ரசிகர் பட்டாரம், மிகப்பெரிய வசூல் சாதனை அப்படின்னு வந்து விஜயின் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்ச திரைப்படமாக வந்து கில்லி திரைப்படம் இருக்குது. இந்த படத்தில் உள்ள பாடல்கள், சண்டை காட்சிகள், அப்புறம் வந்து வசனங்கள், பிரகாஷ்ராஜின் இயல்பான நடிப்பு போன்றவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த படமாக வந்து 2004 இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த படம் வந்து சன் டிவியில் வந்து போட்டாங்க. அப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து தங்கள் உற்சாகத்தை வந்து ட்விட்டரில் வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து காட்சிகள், சில காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படத்தின் மூலம் தான் நான் விஜய் ரசிகராவேனே அப்படிங்கிற மாதிரி வந்து பல பேர் அவங்கவுங்க கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அதே போல் துப்பாக்கி படமும் அதே விஜய் டிவியில் வந்து ரிலீஸ் ஆனிச்சு அந்த நேரத்துக்கு. அப்போக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அதையும் வந்து ட்ரெண்டாகி இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் கில்லி படம் தான் வந்து விஜயின் வாழ்க்கையை மாற்றி அமைச்சது. ஸோ அந்த படத்துக்கு தான் வந்து ரசிகர்கள் உலக லெவலில், அதாவது இந்திய லெவலில் வந்து ட்ரெண்டாகி நம்பர் ஒன் எடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அதை பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனையாக இருக்குது. ஏன்னா வந்து 16 வருஷம் ஆகிய ஒரு திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹைப் இருந்து அதை வந்து தற்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து ட்ரெண்டிங் ஆக்கிறது வந்து விஜய் ரசிகர்களாலேயும் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து அஸ்வின் போன்ற கிரிக்கெட் பிளேயர்கள்லாம் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சும்மா இருக்காமல் அவங்களும் இமேஜ் எல்லாம் எடுத்து போட்டு ரசிகர் வந்து இன்னும் வந்து இதை வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அவங்க கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே வீட்டில் வந்து முடங்கி கிடக்காங்க. ஸோ இது போன்ற அவங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கில்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய லெவலில் வந்து ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடிச்சது உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு சாதனையை வேறு எந்த படமாச்சும் வேறு எந்த நடிகராச்சும் முறியடிக்க முடியுமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.